எல்லாத்துக்கும் ரெசிஸ்டரோட ரீடிங் படிக்கிறதுல கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். கிலோ மெகா ஓம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும். கிலோன்னா என்னென்னா ஆயிரம்னு அர்த்தம். அது இங்கிலீஷில் கிலோ, கிலோவுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் கே. இப்போ ஒரு 1000 கிராம்னால் அதை 1 கிலோகிராம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் 1000 ஓம் சேர்ந்தால் அதை 1 கிலோ ஓம்னு சொல்லுவோம். கிலோவை தான் கேன்னு சொல்கிறாங்க. 1 கிலோ ஓமும் 1 கே ஓமும் ஒன்று தான். கிலோவோட ஷார்ட் ஃபார்ம் தான் கே. சரி, இப்போ நம்மகிட்ட ஒரு 2.2 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதோட உண்மையான ஓம் என்னென்னா 2.2 கிலோவை 1000னு சொல்லலாம். அப்படின்னா 2.2 1000 ஓம். 2.2 × 1000 போட்டோம்னா நமக்கு 2200 ஓமு. அதை தான் நம்ம 2.2 கிலோ ஓம்னு சொல்கிறோம். என்ன 2.2 கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூடியூப்பில் 100 கே வியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 100 போட்டுட்டு இந்த கிலோவுக்கு பதிலாக 1000 போடணும். 100 1000 வியூஸு. இப்போ போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 3 2 1 2 3. இப்போ 100,000 வியூஸு, 1,100,000 சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் மில்லியன்னா என்ன, மெகான்னா என்ன, மெகான்னா 10^6 அர்த்தம். 10^6னா 1 போட்டுட்டு அது பக்கத்தில் 6 0 போடணும். 6 0 போட்டோம்னா 3 4 5 6. இதோட நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 10, 100, 1000, 10,000, 100,000, 10,000. 10 லட்சத்தை நம்ம ஒரு மெகாவும் இல்லைன்னா மில்லியன்னு சொல்கிறாங்க. 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா அது 10 லட்சம் வியூஸ் போயிருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒரு மெகாவோமியை நம்ம 1000 கிலோவோம்னு சொல்லலாம். இப்போ எப்படின்னா 1000 போட்டோம், இந்த கிலோவுக்கு பதிலாக 1000 வரும். இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னென்னா 1 போட்டு 3 4 5 6, எத்தனை 0 6 0 இருக்குது, 5 6. இப்போ இது 10 லட்சம் ஓமு இல்லைன்னா 1 மெகா ஓம். கிலோ மெகா அந்த மாதிரி டெரா கிகா அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது. பாருங்கள் சார்ட்டு கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரி, இப்போ நம்ம ரெஜிஸ்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் கால்குலேட் பண்ணால் ரெஜிஸ்டர் செட்டிங்க்கு மாற்றணும். இப்போ இங்கே 200 வச்சுக்கிறோம். 200 மேக்ஸிமம், இங்கே எதுவும் பக்கத்தால் கிலோவோ மெகாவோ எதுவும் கொடுக்கலை. அதனால் இது இதில் காட்டுற ரீடிங்கை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இப்போ மேக்ஸிமம் 200 ஓம் இருக்கிற ரெஜிஸ்டர் வரைக்கும் நம்ம இந்த செட்டிங்கில் கண்டுபிடிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெஜிஸ்டரோட வேல்யூ. இந்த ரெஜிஸ்டரோட வேல்யூ 68 ஓமு. பாருங்கள் 70 ஓம் கரெக்டாக காட்டுது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரெஜிஸ்டர் செக் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம கலர் கோடை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2.2 கிலோ ஓமு. இப்போ நம்ம மேக்ஸிமம் 200 ஓம் இருக்கிற மாதிரி தான் மல்டிமீட்டர் வச்சுக்கிறோம். அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. மேக்ஸிமம் 2 கேவில் வச்சோம்னாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மேக்ஸிமம் 20 கே ரெஜிஸ்டர் வேல்யூ இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கும். இந்த செட்டிங்கில் வச்சோம்னா இப்போ 20 கேவில் வச்சோம்னா இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 2.14 காட்டுது. அப்போனா 2.14 ஓம் அப்படின்னு டைரெக்டாக எடுத்துக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா கீன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன வேல்யூ வருதோ இப்போ 2.14 வருது. அதோட இந்த கேவை போட்டுக்கணும், கிலோ ஓமு. இப்போ இதோட உண்மையான வேல்யூ என்னென்னா 2.14 × 1000. கிலோவுக்கு பேர் 1000 போட்டுக்கணும். அப்போனா நமக்கு 2140 ஓம். இதோட உண்மையான வேல்யூ 2140 ஓம். அதே மாதிரி தான் இப்போ மெகா ஓமில் செட் பண்ணோம்னா, அங்கே மெகா ஓமில் செட் பண்ணும்போது நமக்கு 5னு வருதுன்னா, 5 கிடைக்குதுன்னா 5 மெகா ஓம்னு அர்த்தம். 5 போட்டு அதோட 6 0 சேர்த்திக்கணும். 3 4 5 6 இத்தனை ஓம் சேர்ந்தால் தான் நமக்கு 5 மெகா ஓம் வரும். இப்போ நம்ம 1 கே ரெஜிஸ்டர் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம 200 ஓம் செட்டிங்கில் வச்சு செக் பண்ண முடியாது. ஏன்னா இதோட வேல்யூ அதோட அதிகமாக இருக்குது. அதே 2 கேவில் வச்சு செக் பண்ணலாம். 2 கேவில் வச்சு செக் பண்ணால் தான் அக்யூரேட்டாக கிடைக்கும். 20 கேவில் வச்சோம்னா அதோட அக்யூரேசி மாறும். இப்போ 2 கே தான் இந்த 1 கேக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் 2 கேவில் வச்சு செக் பண்ணலாம். நமக்கு கிடைக்கிறது 0.9899 வருது. என்னென்னா 0.9899. இங்கே கேன்னு ஒன்று இருக்குது. 2 கே பக்கத்தில் கே இருக்கா, அதனால் கேன்னு போட்டுக்கணும். கே ஓமு. இப்போ இந்த கிலோவுக்கு பதிலாக 1000 போடணும். 9.89 × 1000 ஓமு. இப்போ இதோட 1000 இதோட பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9.89 9,989 ஓமு. 1000 ஓமு கிட்டத்தட்ட ஈக்குவலாகுது. இதுதான் நம்ம 1 கேன்னு சொல்கிறோம்.
1 கேன கரெக்ட்டா 1000 ஓம் மட்டும் இருக்காது, ரெசிஸ்டர்னா கொஞ்சம் வேல்யூ மாறும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் பாருங்க. டையோடு எப்படி வேலை செய்யுது, ரெசிஸ்டரோட வேலை என்ன, எப்படி அது கரண்ட் கட்டுப்படுத்துது, ரெசிஸ்டரோட கலர் கோட் எப்படி படிக்கிறது, அதை பற்றிலாம் போட்டிருக்கோம். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.